எனக்கு மனசு சரியில்லை வனிதா. நான் ரவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க கூடாது, அது தப்புன்னு தோணுது. ஏ ராம் அப்படி சொல்றீங்க, உண்மைதானே சொன்னீங்க ராம்? இல்ல, ஏதோ என் மனசாட்சிக்கு விரோதமா சொல்லிட்ட மாதிரி தோணுது. இல்ல ராம், உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம், அதனாலதான் நீங்க அப்படி சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் விட்டு போயிடுமா? அதனாலதான் ராம் நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்க. நான் இப்ப வந்தவ தானே, அதுதான் உங்களுக்கு இன்னும் என் மேல ஒட்டுதல் வரல. சச்சே, அப்படிலாம் இல்ல வனிதா. ஆக்சுவலா நீங்க தான் இப்படி ஃபீல் பண்றீங்க ராம். நீத்து ஹாஸ்பிட்டல் உங்களை பாத்தீங்கல்ல, உங்களை எப்படி சொல்லி திட்டிட்டு போனாங்கன்னு, உங்களை அவங்க தலை முழுகிட்டு போறாங்களாம். ஒரு பெத்த அம்மா பேசுற பேச்சா ராம் இது? அப்படின்னா என்ன அர்த்தம் ராம்? உங்க மேல அவங்களுக்கு பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம்? விடு வனிதா, இதுக்கு ஒரு நாள் எங்க அம்மா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. இல்ல ராம், இப்ப நான் தான் வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன், உங்களுக்காக உருகிட்டு இருக்கேன் ராம். ஆனா உங்க யாரும் உங்களை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல, எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கள மாறிட்டாங்க. அதுக்குதான் கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. சீதா ட்ரக் கேஸ்ல ஜெயில இருக்கா, ரவி உங்களை அடிச்ச கேஸ்ல ஜெயில இருக்காரு. செஞ்ச பாவம்லாம் சும்மா விட்டுருமா? எங்க அண்ணனை எப்படி துடிக்க துடிக்க கொன்னாங்க, அந்த கேஸ்ல இருந்து சீதா எப்படி பணம் கொடுத்து தப்பிச்சுட்டா, இப்ப பாருங்க கடவுள் உடனே தண்டிச்சுட்டாரு. மறுபடியும் சீதா ஜெயில இருக்கா. கடவுள் கொடுக்கற தண்டனையில இருந்து தப்ப முடியாது ராம். நீ சொல்றது கரெக்ட் தான் வனிதா. வனிதா, வனிதா, வாங்க சித்தப்பா உள்ள வாங்க. வாங்க சித்தப்பா, வாங்க வந்து உட்காருங்க. ராம் இவர்தான் என் சித்தப்பா. வணக்கம். வணக்கம் ராம், இவர்தான் எங்க அப்பா கூட பிறந்த தம்பி. ஓ உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. எங்க சொந்த ஊர்ல விவசாயம் கரும்பாலன்னு சொந்தமா பிசினஸ் பண்றாரு. பெரிய தோப்பெல்லாம் இருக்கு இவருக்கு. சித்தப்பா, இவரதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க மாப்பிள்ள? மாப்பிள்ள, உங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்ல மாமா, இப்ப நல்லா இருக்கேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க அண்ணன் பிள்ளைகள உங்க குடும்பத்துல உள்ளவங்க ரொம்ப பழி வாங்கிட்டாங்க. எங்க அண்ணன் மகன் தினேச கொலையே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்டு என் ரத்தமே கொதிச்சு போச்சு. எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சொத்து பிரச்சனையில கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு. அதனால நாங்க அண்ணன் தம்பிய பிரிஞ்சிட்டோம். அதனாலதான் எங்க அண்ணன் பிள்ளைகளுக்கு நடந்தது எதுவும் எனக்கு தெரியாம போச்சு. இல்லன்னா சித்தப்பா, இப்ப அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழச பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, போன உசுறு திரும்ப வராது. வனிதா, இப்ப உங்க சித்தப்பா எதுக்கு வந்திருக்காரு, என்ன விஷயம்? என்ன பாக்கணும்னு வந்திருக்காரு ராம், அப்படியே உங்ககிட்டயும் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன விஷயம் பேசணும்? மாப்பிள, என் மகன் தினேஷ் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்க என் பொண்ணு வனிதா வாழ்க்கையாவது நல்லா இருக்க வேணாமா? தினேஷோட ஆத்மா சாந்தி அடைய வேணாமா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் மக வனிதாவை நீங்க ஊரறிய கைப்பிடிக்கணும், அவ கழுத்துல தாலி கட்டணும். அத நான் என் கண்ணால பார்க்கணும் மாப்பிள்ள. அதுலதான் பிரச்சனையே வந்துச்சு. வனிதாவை கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன, எங்க அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு வந்துட்டேன். சித்தப்பா, ராம் மனசு வருத்தப்படுற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க. அவருக்கு இங்க ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுல நீங்களும் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ராம நீங்க தொந்தரவு பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். இருமா, நான் உன் சித்தப்பா, நான் உங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து இதெல்லாம் கேட்கணும், உனக்கு நல்லதெல்லாம் செய்யணும்ல, அதுக்குத்தானே இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடோடி வந்திருக்கிற.